வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு, நாளை முதல் இவர்களுக்கு மாத மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அது யார் யாருக்கெல்லாம் வழங்க போறாங்கிறத இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது COVID-19 தொற்றின் நோயின் பொறுத்து வேலையை இழந்த IAS உறுப்பினர்களுக்கு 3 மாத சம்பளத்தொகை வழங்குவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இது குறித்து செய்தியாளரிடம் பேசிய அவர், COVID-19 காரணமாக வேலை இழந்த IAS உறுப்பினர் அவர்களுக்கு 3 மாத சம்பளம் வழங்கப்படும். மேலும் COVID-19 காரணமாக இறந்த ISIC உறுப்பினர்களுக்கும் குடும்பங்களுக்கும் வாழ்நாள் முழுவதும் நிதியுதவியை மத்திய அரசு வழங்கும் என்று தெரிவித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் நாளை முதல் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு அனைவருக்கும் மாதந்தோறும் ₹5000 உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். அதாவது திருக்கோயிலில் மொட்டை போடும் தொழிலாளர்களுக்கு மாத உதவித்தொகையாக ₹5000 வழங்கும் திட்டத்தை நாளை முதல்வர் தொடக்கி வைக்கிறார் என்று தெரிய வந்துள்ளது. அதாவது எல்லா ஊர்லேயும், அதாவது எல்லா ஊர்லேயும் இருக்க கோயில்களில் பார்த்தீங்கன்னா மொட்டை போடுறவங்களுக்கு ஒரு உதவித்தொகையாக பார்த்தீங்கன்னா ₹5000 கொடுக்க போகிறாங்க. அந்த ஒரு திட்டத்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக முதல்வர் தொடங்கி வைக்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா பேருமே ரொம்பவே ஹாப்பியான இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இன்ப தகவலையும் டெய்லி நடக்கிற இலவச வேலைவாய்ப்புகள் இது எல்லாவற்றையும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.